இவங்க பண்றதால அவங்க பாதிக்கப்பட போறதும் இஸ்லாமிய மக்கள் தான். நிறைய இஸ்லாமிய தாய்மார்களே வந்து பேசியிருப்பாங்க, எங்களோட குழந்தைகள் எல்லாம் வந்து பணம் கொடுத்து வந்து கல் எறிகிறதுக்கெல்லாம் எங்களை வந்து இது பண்ணாங்க. இந்திய ராணுவமே வந்து அங்க இருக்குல்ல முஸ்லீம்கள் நிறைவேற பெண்கள் வந்து நாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து இல்லாத கதைகள் கட்டுக்கதை கற்பனைகள் வந்து நிச்சயமா பேசக்கூடாது. அமரன் படத்தை பேஸ் பண்ணி பிஜேபியும் திமுகவும் ஒரே ஸ்டாண்ட்ல நிக்குது இஸ்லாமியர்களுக்கு எதிராக அப்படின்னு எஸ்டிபிஐ கட்சி வந்து குற்றச்சாட்டு. இல்ல அப்ப ஏங்க 370 இருக்கணும், நாங்க 370 வேணாங்கிறது அம்பேத்கர் அவர்களே சொன்னாங்களா இல்லையா? ஆசாதிங்கிறது சுதந்திர போராட்டத்துக்கான எதிர போராட்டத்தை வீரர் தியாகிகள் எல்லாருமே சொன்ன முழக்கம் தான் அது. அதனாலதான் இன்னைக்கு வந்து தீபாவளிக்கு வந்து உதயநிதி அவர்கள் வாழ்த்து சொல்றாங்க, முருகர் மாநாடு நடத்துறாங்க. இதெல்லாம் எதனால இன்னைக்கு மக்கள் வந்து பிஜேபி நோக்கி திமுக நகர்ந்தார். அப்ப அந்த இடத்துல இருந்து அந்த சட்டை இல்லாம உட்கார்ந்து இருக்கிறப்ப அவர் அந்த ஒரு பூணூலோட உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஒரு சீன் வச்சிருக்கலாம்ல, அதுல என்ன வந்துட போகுது உங்களுக்கு? நாங்க வந்து கமலா ஹாரிஸ் வந்து பிராமணருங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க, நாங்க வந்து எந்த இடத்துலயும் வந்து அவங்களை இது பண்றது. முகுந்த் வரதராஜன் இப்ப பிராமணர்னு சொல்லிங்க, இப்ப முகுந்த் வரதராஜன் கல்யாணம் பண்ணது ஒரு கிறிஸ்டின், கிறிஸ்டினை கல்யாணம் பண்ணியிருக்காரு மலையாளி கிறிஸ்டின், அவங்களையும் வந்து பிராமணர்னு கிளைம் வைக்கிறீங்க. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பாஜகவின் மாநில மகளிரணி செயற்குழு உறுப்பினர் திருமதி சுமதி மேகவர்ணம் பிள்ளையிடம் உரையாட உள்ளோம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். மேடம், அமரன் படத்தை வெளிவந்துட்டு அமரன் படத்தை வந்து பிஜேபிக்காரங்க இந்துத்துவவாதிகள் வந்து தேசப்பற்று மிக்க படம் சொல்லி கொண்டாடுறாங்க. ஆனால் அதே சமயத்தில் முஸ்லீம்களும் எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்தவங்களும் வந்து அமரன் படம் வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்கு, முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்குது அப்படின்னு சொல்லி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து? பிஜேபிக்காரங்க மட்டும் கொண்டாடல, ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அதை வந்து கொண்டாடுறாங்க. இந்த படத்தை படம் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படின்றத தேட்டரில் பார்க்கணும். இன்னைக்கு தேட்டர் உரிமையாளர்கள் எல்லாரும் வந்து அவங்க ப்ரொடியூசருக்கு வந்து ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க, ஓடிடியில் வந்து இன்னும் ஒரு 1-10 days கழித்து ரிலீஸ் பண்ணுங்கள், ஏன்னா படம் நல்லா ஹவுஸ்ஃபுல்லாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த டைமில் நீங்கள் ஓடிடியில் தானிங்கன்னா எங்களுக்கு வந்து இதாகிடும்ன்ற அந்தளவுக்கு வந்து எல்லா இடங்களையும் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அதை வந்து கொண்டாடி தீர்க்குறாங்க. அடுத்த விஷயம் நீங்கள் பார்க்கணும், இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை இது பண்ணி எடுக்கிற கதை. அப்போ அந்த உண்மை சம்பவத்தில் யார் தீவிரவாதியோ அவங்கள தீவிரவாதியாக தான் காட்ட முடியும், யார் வந்து உண்மையாலுமே வந்து இராணுவ வீரராக இருந்தவங்களோ அவங்கள தான் காட்ட முடியும். அப்போது நீங்கள் ஒரு உண்மை சம்பவத்தில் இருந்துற அந்த தீவிரவாதியோட பேரை சொல்கிறப்போ நீங்கள் வந்து இது வந்து எங்களோட சமுதாயத்தை வந்து நீங்கள் தீவிரவாதிகளாக வந்து சித்தரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்? இதே வேறு ஒரு விஷயத்துக்கு நாங்கள் வந்து ஏன் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, படத்தை படமாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்களால ஏன் படத்தை படமாக பார்க்க முடியல? இன்னொன்று, இது உண்மையாக நடந்தது, உண்மையாலுமே அந்த இடத்துல காஷ்மீரில் தீவிரவாதம் பண்ணது அந்த சேர்ந்தவங்க. இன்னொன்று, இவங்க பண்ணுற தீவிரவாதத்தால் அங்கே பாதிக்கப்பட போகிறதும் இஸ்லாமிய மக்கள் தான். அப்பாவி இஸ்லாமிய மக்கள் எவ்வளோ பேர் அதில் பாதிக்கப்படுறாங்க, இஸ்லாமிய பெண்கள் குழந்தைகள் எவ்வளோ பேர் அங்கே வந்து பாதிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி அந்த ஸ்டோன் பெல்ட்டுங்கிறது வந்து இந்த 370க்கு முன்னாடி எவ்வளோ நடந்துச்சு, எவ்வளோ நியூஸில் நம்ம பார்த்தோம். அப்போ நம்ம கண்ணால் பார்த்தது இப்போ ஒரு சமீபத்தில் நடந்த விஷயத்துக்கு அப்படி ஒரு விஷயமே நடக்கலை அப்படின்ற மாதிரி இவங்க வந்து நீங்களாம் வந்து சித்தரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, பிரச்சனை பண்ணுறது, சினிமா அதில் நடக்கிற அந்த தியேட்டரை போயிட்டு முற்றுகையிடுறது, அவரோட கமல் அவர்களோட உருவபொம்மையை எரிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அடுத்து முதல்வர் அவர்களுக்கே கேள்வி வைக்கிறாங்க, முதல்வர் போய் இந்த படத்தை பார்த்து ப்ரொமோட் பண்ணலாமா, முதல்வர் வந்து இதை பார்த்துட்டு கண்ணு கலங்குச்சுனாரு, எதை பார்த்து இவருக்கு கண்ணு கலங்குச்சு இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க. அதே எப்படின்னா, இவங்க பற்ற வச்ச நெருப்பு இன்றைக்கி இவங்களுக்கே இணையாக வந்து நின்றுட்டு இருக்கு. இவங்க எதுக்காக இந்த சிறுபான் மீனரோட ஓட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி எதிரில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அவங்கள வந்து திருப்பி விடுவாங்க, கொளுத்தி விடுவாங்க, போங்க அவங்கள போயிட்டு இது பண்ணிட்டு வாங்கன்னு. இன்னைக்கு அது இவங்களுக்கே வந்து இந்த திமுக அவங்களுக்கே அது வந்து வினையா வந்திருக்கு. ஆனால் எஸ்டிபிஐ கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்கே ராணுவத்துக்கு மேலே கல்லெறியவங்க எல்லாருமே வந்து முஸ்லீம்களாக காமிச்சு அவங்க எல்லாருமே வந்து தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி ஏன் காமிக்கிறீங்க, ஒரு குரூப் இருந்ததை நாங்க மறுக்கல, ஆனா எல்லாரையுமே காஷ்மீர் மக்கள் எல்லாத்தையுமே நீங்க வந்து தீவிரவாதியா ஏன் காமிக்கிறீங்கன்னு சொல்லி இல்லையா, அங்க அந்த மாதிரி டெபிக் பண்றாங்களா? அந்த மாதிரி கிடையாது. அங்க என்னன்னா, ஒருத்தர் அந்த ஸ்டோன் பெல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ நம்ம நிறைய பேர் வந்து நம்ம இன்டர்வியூ அதிலலாம் கூட பார்த்தோம், அந்த இஸ்லாமிய பசங்க வந்து சின்ன குழந்தைகளெல்லாம் வந்து நிறைய இஸ்லாமிய தாய்மார்களே வந்து பேசியிருப்பாங்க, எங்களோட குழந்தைகளெல்லாம் வந்து பணம் கொடுத்து வந்து கல் எறிகிறதுக்கெலாம் எங்களை வந்து இது பண்ணாங்க, இப்போ தான் வந்து இதெல்லாம் குறைஞ்சிருக்கு, நாங்கள் வந்து ஒரு தொழில் பண்ணுறோம், எங்கள் குழந்தைங்க படிக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நிறைய நம்ம இன்டர்வியூஸ் பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இது வந்து உண்மையாக நடந்த இடத்த சொல்கிறாங்க, அப்போ அங்கே யார் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அதை வந்து ஏன் நீங்கள் வந்து இப்படி ஓவராக எக்ஸாஜரேட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கிட்டு ஏன் இதை பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்குறோம். இதே பல இடங்களில் வந்து இந்து மத அடையாளங்களை வச்சு இந்து மக்களை கொச்சப்படுத்தி நீங்க எவ்வளவு படங்கள் எடுக்கிறீங்க, இது பண்றீங்க, அப்ப அதுக்கெல்லாம் ஏன் நீங்க வந்து நாங்க வந்து ஒரு சாதாரணமா ஒரு கண்டனத்தை தெரிவிச்சாலே நீங்க என்ன சொல்றீங்க, கிடையவே கிடையாது, நீங்க படத்தை படமா பாருங்க, எதுக்கு நீங்க இந்த மாதிரிலாம் பண்றீங்க
சொல்லி சொல்றீங்கல்ல, அப்ப இது உண்மையா நடந்த சம்பவம், அந்த நடந்த சம்பவத்துல என்ன நடந்ததோ அதை வந்து அவர் தெளிவா வந்து அவர் டைரக்டரே சொல்றாரு. நாங்க அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்ட வந்து நாங்க இது எல்லாத்தையுமே படத்தை காமிச்சு அப்ரூவல் வாங்கியிருக்கோம் அப்படின்றாங்க. அப்போ இது வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு உண்மைக்கு புறமான சம்பவம் அங்க இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து அதை ஒத்துப்பாங்களா? கண்டிப்பா ஒத்துருக்கோம். அதிகாரிகள் வந்து ராணுவத்துக்கு சப்போர்ட்டா தான் இருப்பாங்க, அவங்க எப்படி அப்படி கிடையாது. ராணுவத்துக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனா இல்லாத ஒரு விஷயத்தை வந்து சொல்ல மாட்டாங்க. ராணுவம் அங்க என்ன வேலை பாக்குது? பொதுமக்களை பாதுகாக்கிற வேலை தானே ராணுவம் பார்த்துட்டு இருக்காங்க. ராணுவம்ங்கிறது அங்க என்ன வந்து அவங்க என்ன ஏதோ ஒரு சர்வாதிகாரமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்திய ராணுவமே வந்து அங்க இருக்கிற முஸ்லீம்கள் நிறைய பேர் பெண்களை வந்து ரேப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இந்த மாதிரிலாம் நம்ம வந்து இல்லாத கதைகள் கட்டுக்கதை கற்பனைகள் வந்து நிச்சயமா பேசக்கூடாது. நம்ம வந்து எத்தனையோ வீடியோ ப்ரூஃப் நம்ம கிட்டே இருக்கு. அந்த ராணுவ அதிகாரிகள் நடந்து போறப்ப எவ்வளவு பேர் அவங்க மேல கல் எறிவாங்க, அவங்க அமைதியா வந்து அந்த இதை போட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. இதை நமக்கு பாக்குறப்ப அவ்வளவு வைத்தறிச்சலா இருக்கும். ஒரு ராணுவ அதிகாரி நம்ம தேசத்துக்காக இது பண்றவங்க, அவங்க மேல எத்தனை பேர் அங்க கல் எறிகிறப்ப அவங்க நடந்து போறப்ப அவங்களை வந்து ஹராஸ் பண்றது, அவங்களை துரத்திட்டு வந்து இது பண்றது, எவ்வளவு வீடியோஸ் ரிலீஸ் ஆச்சு அந்த டைம்ல. என்ன பண்ண முடிஞ்சது? எப்படி இவங்க வந்து இல்லாத இந்த மாதிரி கட்டுக்கதை கற்பனை அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது நிச்சயமா. ஏன்னா அமரன் படத்தை பேஸ் பண்ணி பிஜேபியும் திமுகவும் ஒரே ஸ்டாண்ட்ல நிக்குது இஸ்லாமியர்களுக்கு எதிராக அப்படின்னு எஸ்டிபிஐ கட்சி வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுக்கு திமுக தான் பதில் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் வந்து எஸ்டிபிஐக்கு என்னைக்குமே ஆதரவா இருக்கிறவங்க. அப்போ அவங்க தான் சொல்லணும். இன்னொன்று, திமுக ஒரு ஆர்எஸ்எஸ் பேரணி வந்து ரொம்ப அமைதியான முறையில் நடக்கக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு 100 இது தடை போடுவாங்க, திரும்ப கோர்ட்ல போய் போட்டு திரும்ப எல்லாம் போய் நாங்கள் வந்து அப்ரூவல் வாங்கிட்டு வந்து அந்த ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்தணும். ஆனால் அந்த மாதிரி எஸ்டிபிஐ வந்து நாங்கள் போய் தியேட்டர் முற்றுகையிட போறோங்கிறாங்க, உருவபூமியை எரிக்கிறாங்க, எங்க பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இவங்களுக்கு எப்படி நீங்க வந்து பெர்மிஷன் கொடுக்குறாங்க? திமுக இவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்து இவங்க எல்லாம் இஷ்டத்துக்கு இது பண்ண விடுறாங்க. அப்போ ஒரு அங்கே வந்து அந்த திரைக்கலைஞர்களுக்கான சுதந்திரங்கிறது பறிபோகுதா இல்லையா? அப்போ நீங்கள் நடக்கிற உண்மையை கூட இதுதான் நடந்துச்சு உண்மை அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை எங்களை பேரை சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து ஹாம் ஆகிடுவோம், எங்களை வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க இழிவுபடுத்துறீங்கன்னு சொல்லி இது ஒரு பெரிய த்ரெட்டனிங்கால ஆகிட்டு இருக்கு. இது எப்படி இது நடந்ததை நடந்ததா சொல்கிறப்ப அது எங்கே உண்மையோ அதை தானே சொல்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை வந்துச்சு உங்களுக்கு? எதுக்காக இது ஒரு பிரச்சனையாக கிளப்பணுங்க? எஸ்டிபிஐ கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இல்லைன்னு மறுக்கல, ஆனால் 370 அங்கே இருக்கணும். அதெல்லாம் அதை சொல்றதுக்கு எஸ்டிபிஐக்கு இங்க எது கிடையாது, புரியுதுங்களா? இங்க அவங்க வந்து அவங்க காஷ்மீர் ஒரு இந்தியாவின் ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டுட்டு தான் பேசுறாங்க. இல்ல அப்ப ஏங்க 370 இருக்கணும்? நாங்க 370 வேணாங்கிறது அம்பேத்கர் அவர்களே சொன்னாங்களா இல்லையா? இதை வந்து நேரு அவர்கள் தானே குறுக்க இது பண்ணி பிரச்சனை பண்ணி அதை ஒரு ஷார்ட்டம் தான் வந்தது. இன்னைக்கு மோடி அவர்கள் வர வரைக்கும் இவ்வளவுதான் இருந்தது. இந்த 370 வேணுமா வேணாமாங்கிறத காஷ்மீர் மக்கள் அங்க இருக்கிறவங்களுக்கு தான் புரியாது ஒரு அவஸ்தை. இன்னைக்கு பிஜேபிக்கு எந்த அளவுக்கு ஒரு இது வந்து ஒரு ஓட்டு அங்க அது அதான் இருக்கு, எத்தனை பேர் அங்க கொண்டு வந்திருக்காங்க, எப்படி பிஜேபிக்கு வந்து மக்கள் இவ்வளவு பெரிய பேரும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். அப்போ இன்னைக்கு மக்கள் வந்து என்ன அப்படின்னா 370 வேண்டாம் அப்படிங்கறத தான் மக்களும் தெளிவாக என்ன சொல்றாங்க. 370 எடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து இன்னைக்கு எங்களுக்கு வந்து இந்த சுற்றுலாத்துறை இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நாங்க எங்க குழந்தைங்க வந்து படிக்க ஸ்கூலுக்கு போறாங்க, நாங்களும் ஏதோ ஒரு அமைதியா ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் நாங்களும் இது பண்றோம். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு சினிமாவுக்கு போறது கூட அவங்களுக்கு வந்து இது கிடையாதுங்க. இது ஒரு அடிப்படை சுதந்திரம் இல்லையா? ஒரு அடிப்படை உரிமை அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணணும். வெளியில போய் ஒரு சினிமாவுக்கு பாக்குறது கூட உங்களுக்கு முடியாம இருந்தது. சோ இன்னைக்கு இப்பதானே வந்து இது பண்றாங்க. ஆனா ஜம்மு காஷ்மீர்ல இந்துக்கள் ஓட்டு அதிகமா வாங்கிதான் வந்து பிஜேபி வந்து குறைஞ்ச சீட்டுகளை பெற்றிருக்கு, முழுமையான சீட்டுகளை பெறல. அப்ப அங்க இருக்கிறவங்களும் இந்துக்களா இருந்தாலும் அவங்களும் மக்கள் தானங்க. இப்ப இந்துக்களாவே இருந்தா கூட அவங்களுக்கு உண்மையாலுமே ஒரு கெடுதல் நடக்குது. இந்த ஆட்சி வந்தா நமக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. 370 வந்தப்ப நம்மளா சேஃப்டியா இருந்தோம்ப்பா, ஹாப்பியா இருந்தோம், செல்வ செழிப்பா இருந்தோம், நமக்கு நல்ல பிசினஸ் நடந்துச்சு. இப்ப வந்து பிஜேபி 370 எடுத்துருச்சு, நமக்கு வந்து ஒரே பிரச்சனையா இருக்குன்னா எந்த இந்துவா இருந்தாலும் ஓட்டு போடுவானா? இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவர்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்குதா? நிம்மதியா இருக்கிறமா? நம்ம வேலைக்கு போனா ரொம்ப வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் அப்படியே பெரியவங்களோட அரசியல் என்ன, நீங்க என்ன பெரிய சித்தாந்தம், நீங்க என்ன பெரிய இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அன்னாட அவன் பொழப்புக்கு வெளியில போனா கிளம்புனானா, வண்டி எடுத்துட்டு போனா, நான் வேலைக்கு போனானா, நான் வேலை பிஸ்ஃபுல்லா நடந்துச்சா, வீட்டுக்கு வந்தானா, குடும்பத்தோட சாப்பிட முடிஞ்சா, இதுதான் ஒவ்வொரு குடும்பத்தோட ஒரு சாதாரண எதிர்பார்ப்பு. இந்த சாதாரண இது கூட அவங்களால அங்க பண்ண முடியல. வெளியில வந்தா எந்த நேரம் எங்க குண்டு வெடிக்குமோ, எங்க என்ன இது பண்ணுமோ, எங்க பிரச்சனை நடக்குமோ, இப்படிதானே அவங்க பயந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த பிரச்சனை இல்லாம நிம்மதியா இருக்கும் அப்படின்றதுனால தானே அவ்வளவு இஸ்லாமிய மக்களும் சேர்ந்து தானே ஓட்டு போட்டிருக்காங்க. வேற இந்துக்கள் மட்டும் ஓட்டு போட்டா அவங்களால அங்க இடத்துல அவ்வளவு எத்தனை சீட்ஸ் வாங்கியிருக்க முடியுமா? அப்ப மக்கள் விரும்புறது என்னன்னா ஒரு அமைதியான பாதுகாப்பான வாழ்க்கை. அப்ப அதை யார் என்ஷூர் பண்றாங்களோ நிச்சயமா அவங்களுக்கு அதை ஓட்டு போட தான் போறாங்க. அப்ப இவங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா,
பெரும்பான்மையான இஸ்லாமிய மக்கள், இவங்க சொல்ற மாதிரி சிறுபான்மையினு சொல்ற இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுமே வந்து இன்னைக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஆட்சியை வந்து மோடிஜி அவர் கொடுக்குறாரு, ஒரு அமைதியான இடத்த ஆட்சியை வந்து கொடுக்குறாரு அப்படிங்கறதுனால தான் நீங்க அந்த இந்தியாவில் அந்த அந்த சைட்ல இருக்கிற சிறுபான்மையில பெரும்பான்மையா இருக்கிற இடங்கள்ல எல்லாத்துலயுமே வந்து மோடிஜி அவர் ஜெயிச்சுட்டே இருக்கிறாங்க, பிஜேபி ஜெயிச்சுட்டே இருக்கு. அப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, சேஃப்டியான ஆட்சி, பாதுகாப்பான ஆட்சி எங்க இருக்கோ அதை வந்து நிச்சயமா அவங்க வந்து என்ஷூர் பண்ணுவாங்க. அமரன் படத்துல ஜெய் பஜ்ரங் பலி அப்படின்னு ஒரு கோஷம் வருது, அந்த கோஷத்தை வந்து ராணுவ வீரர்கள் போடுற மாதிரியும் தீவிரவாதிகள் வந்து ஆசாதி அப்படிங்கிற கோஷத்தை போடுற மாதிரியும் காட்சியப்படுத்தியிருக்காங்க. ஆனா ஆசாதி அப்படிங்கிறத கோஷம் 1947 முன்னாடி இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்திய விடுதலை போராட்ட வீரர்களே வந்து எழுப்பிய கோஷம் தான் ஆசாதிங்கிற கோஷம். அதை தீவிரவாதம் முழுக்கமா காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க எஸ்பிபி கட்சி. இல்ல, அதாவது ஆசாதிங்கிறத அவங்க அதை சொல்லியிருக்கலாம், நான் சொல்றேன் ஆசாதி அப்படிங்கிறது வந்து தீவிரவாதம் முழுக்கம் கிடையாது. ஆசாதிங்கிறது சுதந்திர போராட்டத்துக்கான இது, நம்ம சுதந்திர போராட்ட வீரர் தியாகிகள் எல்லாருமே சொன்ன முழக்கம் தான் அது. அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இன்னொன்னு ஜெய் பஜ்ரங் பலி அப்படிங்கிறது வந்து அந்த ராஜ்புத் ரெஜிமெண்டோட கோஷம் அப்படின்றத வந்து டைரக்டரும் சொல்லியிருக்காங்க. நிறைய சோஷியல் மீடியாவில் அந்த வீடியோஸ் எல்லாமே கூட போட்டுட்டு இருக்காங்க. இந்த திருமுருகன் காந்தி போன்ற ஆட்கள்லாம் என்னன்னா, எதை பற்றின ஒரு அடிப்படை ஒரு அறிவும் எதுவுமே இல்லாமல் மிலிட்ரியில எங்கே அந்த கோஷம் போடுறாங்க, ஒன்றும் கிடையாது, நீங்கள் கூகுள் பண்ணி தேடி பார்த்துருந்தா அவருக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையா, உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு கோஷம் இருக்கா இல்லையா. இப்போ அவரை வந்து டைரக்டர் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு, நாங்கள் வந்து அந்த மிலிட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் வந்து நாங்கள் வந்து இதை காமிச்சோணும், இல்லாத ஒரு வார்க்கரையை வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய அஃபென்ஸ், அது தப்பு, அது அதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ அப்படி இருக்கிறப்போ இவங்க எவ்வளோ பக்காவாக எடுத்தால் அவர் என்ன ரெஜிமெண்ட்டை அதை முதற்கொண்டு சொல்கிறாரு. அப்போ இதை பற்றின ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் திருமுருகன் காந்தி பேசுகிறாருன்னா, அப்போ அவர் பேசுகிறதெல்லாமே பொய் தானே, அவர் பேசுகிறதெல்லாம் அவர் கற்பனைக்கு இஷ்டத்துக்கு பேசுவார். அதே அவர் இவர் தானே ஏற்கனவே 2014 வந்து ரேஷன் கடையெல்லாம் பூட்ட போகிறாங்க, மோடிஜி வந்தார்னா எல்லா ரேஷன் கடையும் எடுத்துருவார் அப்படின்னு சொல்லி சொன்னவர் தானே அவர். அப்போ அவர்கிட்ட போய் கேட்கணும் இல்லை இந்த மீடியாக்காரங்களாம், ஏங்க நீங்கள் தானே சொன்னீங்க ரேஷன் கடையெல்லாம் மோடி பூட்டிடுவார்னு சொன்னீங்க, இத்தனை வருஷம் ஆச்சு இன்னும் அவர் எதுவுமே பண்ணல, இப்போ நீங்கள் அடுத்தடுத்து இப்படி பேசுகிறீங்கன்னு மீடியா போய் கேட்கணும், அவங்க அந்த வேலையை செய்கிறது கிடையாது. அப்போ திருமுருகன் காந்தி போல ஆட்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, அடுத்து அடுத்த லெவலுக்கு போயிட்டு என்ன சொல்கிறாரு, ஒருத்தர் வந்து ஆயுதம் இல்லாமல் இருக்கிற ஒருத்தர் வந்து சுடக்கூடாது. அப்போ வந்து முகுந்த் வரதராஜன் அவர்களை வந்து ஒரு போர் குற்றவாளியாக வந்து காட்டுறாங்கன்னா, ஒரு மிலிட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டா இங்கே போலீஸ்க்கே வந்து எவ்வளோ ரூல்ஸ் இருக்குது. அப்போ மிலிட்ரி அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு பார்டரில் இருக்கிறப்ப அவங்களுக்கான ரூல்ஸு ரெகுலேஷன்ஸு எல்லாமே தனி, இதில் எல்லாத்தையும் இவர் போய் படிச்சுட்டாரா, திருமுருகன் காந்திக்கு இது எல்லாமே தெரியுமா இல்லை, இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் பார்த்து அவங்க அப்ரூவல் கொடுத்து இது பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள விட இவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருமா. எத்தனையோ ராணுவ வீரர்கள் வந்து அதை பார்த்துட்டு எவ்வளோ பேர் பாராட்டி அதை வந்து எவ்வளவோ கர்னல்ஸ் ஆகட்டும் மேஜர் ஆகட்டும் எவ்வளவோ பேர் வந்து அதை வந்து ராணுவ அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் எல்லாம் அதை வந்து பாராட்டுறாங்க அந்த படத்தை. அப்போ அவங்களுக்கு தெரியாத சூட்சுமம் வந்து திருமுருகன் காந்திக்கு தெரிஞ்சிருச்சா, திருமுருகன் காந்தி எத்தனை வருஷம் மிலிட்ரியில் ஒர்க் பண்ணாரு, எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணாரு. திருமுருகன் காந்தியும் எஸ்டிபிஐ கட்சிக்காரங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக வந்து பிஜேபியை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு, அதனோட ஒரு வெளிப்பாடு தான் கமலஹாசன் வச்சு இந்த படத்தை வெளியிட்டு அதை வந்து பார்த்து முதல்வரும் வந்து இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி வெளிப்படையாக சொல்கிறாரு. அதனால் திமுக வந்து பிஜேபியை நோக்கி நகருது, கமலஹாசனும் அதை நோக்கி நகர்றாரு, அதோட அஜெண்டா தான் அமரன் படம் அப்படிங்கிறாங்க. அவங்களோட பயம் அது. இங்கே என்னென்னா, பாஜக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு அசுர வேகத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, அந்த பயத்தோட வெளிப்பாடு இவங்க அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்றைக்கி திமுகவுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடி என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் பேசக்கூடிய அந்த தேசியம் சார்ந்த தெய்வீகம் சார்ந்த கருத்துக்கள் வந்து இங்கே பெரும்பான்மையாக இருக்கிற இளைஞர்களை வந்து அட்ராக்ட் பண்ணுது. இல்லை, அண்ணாமலையை நோக்கி வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே வந்து தேசியத்தின் பக்கம் நிற்கிறவங்க. அப்போ அவங்க வந்து பார்க்குறாங்க, நீங்கள் எவ்வளோ நாளாக நீங்களாக ஒரு கற்பனை கூட கட்டிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இந்தியானா வேறு தமிழ்நாடுனா வேறு, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து நாங்கள் வந்து தேசியம்னு சொல்ல மாட்டாங்க, நாங்கள் வந்து திராவிட பூமி இப்படிலாம் நீங்களாக ஒரு கற்பனை கோட்டை கட்டி ஆகாச கோட்டை கட்டி உட்காந்துருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியா மூலமாகவும் சரி, அண்ணாமலை அவர்கள் பின்னாடி அணிவகுத்து நிற்கிற இளைஞர்களையும் பார்த்தோன்னா இவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, இங்கே என்னடா நம்ம ஒரு கடவுளை பற்றி பேசினா இவ்வளோ பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இதே போல் இவ்வளோ பேர் தேசியத்தின் பக்கம் வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறப்போ இன்றைக்கி அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது, அவங்க கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு தேசப்பற்று மிக்க படத்தை எடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது இன்றைக்கி ரெட் ஜெயின் மூவிஸ், வேறு வழி கிடையாது. அவங்க இன்றைக்கி பிரிவினைவாதம் பேசவே முடியாது, பேசுனா இளைஞர்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க. அதே போல் அதனால தான் இன்றைக்கி வந்து தீபாவளிக்கு வந்து உதயநிதி அவர்கள் வாழ்த்து சொல்கிறாங்க, முருகர் மாநாடு நடத்துகிறாங்க, இதெல்லாம் எதனால் இன்னைக்கு மக்கள் வந்து பிஜேபி நோக்கி திமுக நகருதா கிடையாது, இந்து மக்கள் கிட்ட அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுருச்சு. அப்போ உங்களுக்கு இவங்க அரசியல் பண்ணா என்னங்க பண்ணணும், மக்கள் என்ன கேட்குறாங்களோ அதை சொல்லி தானே இவங்க அரசியல் பண்ணி ஆகணும். அப்போ இன்னைக்கு அந்த பிஜேபி இங்க தமிழ்நாட்டில் ஏற்படுத்துகிற இந்த ஒரு மிகப்பெரிய அலைனால இப்போ அவங்களுமே இல்லை இல்லைங்க நாங்களும் தேசியம் பக்கம்தாங்க நாங்களும் தெய்வீகம் பக்கம்தாங்கன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்கிறாங்க. முகுந்த் வரதராஜன ஒரு பிராமணராக காட்டலன்னு சொல்லி சில பிஜேபிக்காரங்க பேசுறாங்க, அவரை வந்து பிராமணராக காட்டினதை விட இந்தியராக காட்டியிருக்காங்க, பிராமணராக காட்டினது நல்லா இருந்திருக்குமா இந்தியராக காட்டினது நல்லா இருந்தது. பிராமணர் இந்தியர் தானேங்க, பிராமணர் ஏதாவது வெளிநாட்டை சேர்ந்தவங்களா,
இங்க அகதிகள நேபாளல கூட பிராமணர் இருக்காங்க. இங்க இந்திய பிராமணர்கள் அதாவதுங்க அவங்களோட ஆதங்கம். நீங்க இன்னைக்கு என்ன சொல்றீங்க, தப்பு செஞ்சவன் யாருன்னு சொன்னாலே ஐயோ சொல்லாதன்னு குதிக்கிறீங்க. ஆனா இந்த தேசத்துக்காக உயிரை கொடுத்துருக்காரு அவர், யாருன்னு சொல்றதுல ஒரு வரியில நீங்க வந்து அவரை அப்படியே அவர் இந்த இதை சேர்ந்தவர் இந்த வடகலை தென்கலை அந்த அப்படிலாம் நீங்க சொல்ல வேணாம். அவர் ஒரு பிராமணர்ன்றத ஏதோ ஒரு அவரோட தந்தையை காமிக்கிறப்ப அவர் ஒரு பூணூல் போட்டிருக்க மாதிரி ஒன்று காமிச்சிருக்கலாம். ஏன்னா இல்லை ஏதோ ஒரு இடத்துல அவர் தந்தை கூட ஒரு பேசுகிற ஒரு இடத்துல அந்த ஒரு ஸ்லாங் வர மாதிரி என்ன காமிச்சிருக்கலாம். நீங்கள் அவரோட மனைவி வந்து எந்த இடத்துலையுமே வந்து அவங்க இந்து மேம் வந்து எங்கேயுமே வந்து வெளியிடங்களில் நம்ம பார்க்குறோம் எந்த இடத்துலையும் அவங்க சிலிவை போட்டுக்கல, அவங்க அந்த அடையாளமும் எல்லாம் இருக்கா. ஆனால் சினிமாவில் நீங்கள் வந்து அவங்களுக்கு சிலிவை போட்டு தான் எல்லா இடத்துலையும் காட்டுறீங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு கிறிஸ்டியனுங்கிறது ஓகே காட்டுறீங்க, அது சந்தோஷம். ஏன்னா அவங்க உண்மையாலுமே கிறிஸ்தவம், அதனால அவங்க கிறிஸ்டியன் காட்டுறீங்க. இப்போ அதே போல் முகுந்த் அவர்கள் வந்து ஒரு பிராமணர், அவரை ஏன் நீங்கள் பிராமணராக காட்டலை? கடைசியாக வந்து அவரோட இதில் கூட ரிச்சுவல் அந்த மாதிரி நடக்கிறப்ப கூட கண்டிப்பாக ஒரு ரிச்சுவல் நடக்கிறப்ப அதாவது அந்த இறுதி காரியம் நடக்கிறப்பெல்லாம் சட்டை இல்லாமல் தான் இருப்பாங்க அவங்களோட, பெரும்பாலுமே அவங்களோட இதில் சட்டை இல்லாமல் தான் இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துலேயாவது அந்த சட்டை இல்லாமல் உட்காந்துருக்கிறப்ப அவர் அந்த ஒரு பூணூலோடு உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஒரு சீன் வச்சிருக்கலாம்ல, அதில் என்ன வந்துட போகுது உங்களுக்கு? அப்போது ஒரு பிராமணராக காட்டுறதுனால அவர் இந்தியர் இல்லைன்னு ஆயிடுவாங்களா? இல்லை பிஜேபிக்காரங்க என்ன பேசுறீங்கன்னா, கமலா ஹாரிஸ் வந்து அவங்களோட அப்பா வந்து ஆப்பிரிக்கா காரரு, அவங்கள வந்து பிராமணர்னு சொல்றீங்க. மூந்து வரதராஜன் நாங்க எங்க, நாங்க வந்து கமலா ஹாரிஸ வந்து பிராமணர் அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி சொல்றோமா? அவங்கள பத்தின சொல்றப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட வம்சாவளிய சொல்றாங்கங்க. நீங்க எங்க வேணா போங்க, நீங்க மதம் மாறலாம், உங்களோட ஜாதி மாறாதுங்க. நீங்க அது உங்களோட அடையல. இன்னைக்கு நீங்க பாருங்க கிறிஸ்தவர்கள மாறணும் கூட என்ன சொல்லிக்கிறாங்க. இல்ல கமலா ஹாரிஸ் ஒரு அப்பா வந்து ஆப்பிரிக்காரு. ஆமா அப்பா ஆப்பிரிக்காரு, தாய் வழி வந்து பிராமணர் சொல்லி அவங்களோட பூர்வீகத்தை சொல்றப்ப எல்லாரும் சொல்றாங்களே ஒழிஞ்சு, நாங்க வந்து கமலா ஹாரிஸ் வந்து பிராமணருங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க. நாங்க வந்து எந்த இடத்துலயும் வந்து அவங்களை இது பண்றது கிடையாது. முகுந்த் வரதராஜன் இப்ப பிராமணர்னு சொன்னீங்க, இப்ப முகுந்த் வரதராஜன் கல்யாணம் பண்ணது ஒரு கிறிஸ்டின், கிறிஸ்டின கல்யாணம் பண்ணிருக்காரு மலையாளி கிறிஸ்டின, அவங்களையும் வந்து பிராமணர்னு கிளைம் வைக்கிறீங்க. எப்படி யார கிளைம், எப்படி அவங்களை எப்படி நாங்க வந்து பிராமணர்னு சொல்ல முடியும்? அது எப்படி ஒரு முகுந்த் வரதராஜன், இல்ல இல்ல முகுந்த் வரதராஜன் வந்து ஒரு கிறிஸ்டின கல்யாணம் பண்ணா அவர் கிறிஸ்டின் ஆயிடுவாரா? இல்ல அவர் எப்படி பிராமணரா இருக்க முடியும்? கலப்பு திருமணம் பண்ணிட்டாரு. கலப்பு திருமணம் பண்ணாலும் அவரோட இது அவருக்கு தானங்க இருக்கும். இப்ப ஒரு இந்து பொண்ணு வந்து ஒரு இஸ்லாமியரை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட அடையாளம் மாறும். ஆனா ஒரு பையன் மாறினா பையனோட அடையாளம் மாறுதாங்க, பையனோட அடையாளம் அப்படியே தானே இருக்கு. இன்னொரு அவர் வந்து முகுந்த் வரதராஜன் வந்து கடைசி வரைக்கும் அவரோட இதுல கூட காட்டுறாங்க, அவர் வந்து ஐயப்பனை வச்சு கும்பிட்டுருக்காரு, இந்து கடவுள கும்பிட்டுட்டு தான் இருந்திருக்காரு, அவர் மதம் மாறல, அவர் பிராமணரா தான் இருந்திருக்கிறாரு, நல்ல இந்து கடவுள் எல்லாம் கும்பிட்டுருக்காரு, இந்து மத நம்பிக்கை உடையவர் அவர். அப்படி இருக்கிறப்போ நாங்க என்ன கேட்கறோம், நீங்க தேசப்பற்று மிக்க படம் எடுங்க, ரொம்ப சந்தோஷம் எல்லாம். அது ஒரு சின்ன வருத்தமா எல்லாரும் சொல்றது என்னன்னா, நீங்க அதை வந்து அவரோடவே காமிச்சுக்கலாம் நீங்க அப்படின்றத. அதுக்கு அவங்களே அவரோட பேரண்ட்ஸே கூட பாருங்க, நீங்க எந்த இடத்துல அவங்களும் கூட வந்து கிளைம் பண்ணிக்கல, ஒரு படமா எடுத்தாங்க என் பையனை பத்தி எடுத்திருக்காங்க ரொம்ப சந்தோஷன்றதோட அவங்க போயிட்டாங்க, ஏன் வந்து எங்களை வந்து எங்களோட பிராமணரா காமிக்கல அப்படின்னு அவங்களும் இது கேட்கல. நாங்க கேட்கறது என்னன்னா, அவங்க என்ன ஒரு பயோபிக்னு எடுக்கிறீங்கல்ல, இது பயோபிக் இல்ல கற்பனைனா நீங்க என்ன வேணா எடுத்துட்டு போங்க. பயோபிக்னு எடுக்கிறப்ப அவரை வந்து அப்படி காட்டுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு இன்னமும் அந்த ஒரு தயக்கம் இருக்குல்ல, ஏன் அந்த பிராமண சமுதாயத்தை தொடர்ந்து நீங்க வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, ஏன் அவங்கள வந்து நீங்க வந்து இன்னும் இழிவுபடுத்திட்டே இருக்கிறீங்க? இதே ஒரு நெகட்டிவான கேரக்டருக்கு ஒரு பிராமணர்களை வைக்கிறீங்கல்ல, ஏதாவது ஒரு தப்பா நடக்கிற இடத்துல ஒரு பூணூல் போட்டுட்டு ஒருத்தர் உட்காந்துருக்க மாதிரி ஒரு பார்ல ஒரு சீன் வைக்கணும்னு உங்களுக்கு தெரியுது இல்ல, அப்ப அந்த இடத்துல அந்த சீன் தேவையில்லை தானே? ஏதோ ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அங்க வந்து ஒருத்தர் பிராமண பாஷை பேசுற மாதிரி ஒரு ஆளை கொண்டாந்து வைக்கிறீங்கல்ல, அந்த வில்லனுக்கு சப்போர்ட்டா இருக்கிற ஆள் பாத்தீங்கன்னா பிராமண பாஷை பேசுற ஒரு ஆள் மாதிரி வைக்கிறீங்க. நிறைய படங்கள்லங்க, நிறைய படங்கள்ல அதே மாதிரி பெண்களை தப்பா எடுத்துற இடத்துல ஒரு தப்பா ஒரு போர்ட்ரேட் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன மாமி அப்படின்னு மாமின்னு சொல்ற மாதிரி ஒரு இதெல்லாம் ஏன் பண்றீங்க? அவங்க மேல இருக்கிற துவேஷம் எதுக்கு உங்களுக்கு இன்னும் இந்த பிராமண துவேஷம்? நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ஜாதினா எல்லாமே ஜாதி தான், எல்லாரையும் ஈக்குவலா, எதை தான் வாவுசி ஐயாவும் சொன்னாரு, எல்லாருக்கும் வந்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அப்படின்றத வந்து வாவுசி வந்து எல்லா இடத்துலயும் வந்து அவர் வந்து இது பண்றாரு. எல்லா சமூகத்துல இருக்கவங்க, எல்லா சமூகத்துல இருக்கவங்களுக்கும் ஈக்குவலான ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணுங்கிறது. நீங்க எந்த சமூகத்தை நீங்க வந்து மட்டப்படுத்துனீங்கனாலும் இழிவுபடுத்துனீங்கனாலும் அது வந்து சமூக நீதி கிடையாது. அப்ப அந்த திமுக அந்தக்கோ அந்த தீகாவுக்கோ வந்து சமூக நீதி பேசுறதுக்கே வந்து எந்த ரைட்ஸுமே கிடையாது. அப்போ இவங்க வந்து ஒரு சமூக அநீதி அழைச்சிட்டு இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு. எப்படி பட்டியலின சகோதரனை திட்டினா தப்போ, அதே போல் நீங்கள் வந்து பிராமண சமூகத்தில் இருக்கவங்களும் திட்டுறது தப்பு. எந்த ஒரு மேடையிலையாவது இங்கே பாப்பான்னு பேசாமல் ஒரு மேடையில் இருந்துருக்குறாங்களா? ஏன் நீங்கள் வந்து அப்படி இழிவுபடுத்துறீங்க? அப்போ தப்பு தானே? அப்போ எங்கே வந்துச்சு உங்களுக்கு சமூக நீதி? அவங்க வந்து பார்ப்பனர் வேற, பார்ப்பனையும் வேற அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன வேணா ஈயம் பித்தலைன்னு போட்டு இவங்க கலர் கலராக பூசிப்பாங்க. இவங்க வந்து எப்படின்னா முதல்ல பிராமணர்களை தான் அழித்தாங்க, பார்ப்பனர்கள்னு சொல்லிட்டு பார்ப்பனர்களோட குடுமையாக இருக்கிறேன்னு சொல்லி பண்ணாங்களா, பார்ப்பனரோட பூணூல் அறுத்தாங்களா, பண்ணிக்கு பூணூல் போடுறேன்னு போட்டாங்களா, இதில் பார்ப்பேன் நீயம் எங்கே வந்துச்சு? நீங்கள் பார்ப்பனர்கள் தானே அட்டாக் பண்ணீங்க. இப்போ இன்றைக்கி வந்து அவங்க முடிச்சுட்டு கேள்வி கேட்குறாங்கன்னா, இல்லைனா நாங்கள் பார்ப்பனர்களை எதுக்கலை, பார்ப்ப நீயத்தை தான் எதுக்குறோங்கிறாங்க. அப்போது இவங்க இவங்க எப்படி அதுதான் சொல்கிறாங்க, இவங்களுக்குன்னு ஒரு கொள்கை சித்தாந்தம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இவங்களுக்கு தேவை யார் ஏமாளியாக இருக்கிறாங்களோ அவங்கள அடிக்கணும், இவங்களுக்கு தேவை சும்மா ஒரு பெரியார் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை தூக்கி பிடிச்சிட்டு இங்கே வந்து அப்படியே ஒப்பேத்திட்டு போகணும்.
இதை தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் சொல்கிறது என்னென்னா, அது பிராமண சமூகமாக இருந்தாலும் சரி, பட்டியலின சமூகமாக இருந்தாலும் சரி, எல்லாரும் இங்கே சமமாக நடத்தணும். அதுதான் சமூக நீதி அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். நம்முடன் இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி.